மகளின் உரிமை தொகை தொடர்பாக வீடு வீடாக சென்று விண்ணப்பம் வழங்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள். சூசனா, வணக்கம். இந்த 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடர்பாக தமிழக அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது. அந்த அறிவிப்பிலே இந்த 1000 ரூபாய் மகளிருக்கு வழங்கக்கூடிய அந்த உரிமை தொகை திட்டம் தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் ரேஷன் கடை மூலமாக அந்த விண்ணப்பங்கள் வழங்கப்படும் என்று ஏற்கனவே தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையிலே தற்போது வீடு வீடாக சென்று விண்ணப்பங்கள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து வீடுகளுக்கும் ஒரே நேரத்தில் செல்லாமல் தெருவாரியாக பிரித்துக் கொண்டு ஒவ்வொரு தெருவிற்கும் ஒவ்வொரு நாளில் செல்ல வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல மிக மிக முக்கியமாக ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு மட்டும் நேரடியாக வீடுகளுக்கு சென்று வழங்க வேண்டும். இந்த ரேஷன் கடையிலே வழங்கக்கூடிய அரிசி பருப்பு உள்ளிட்ட பொருட்களை வாங்காத நபர்கள் இருக்கக்கூடிய பட்சத்திலே அவர்களுக்கு விண்ணப்பம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும், ஒருவேளை அவர்களுக்கு விண்ணப்பம் தேவைப்பட்டால் அவர்கள் நேரடியாக ரேஷன் கடைகளுக்கு வந்து பெற்றுக்கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் அனைவருக்கும் அந்த விண்ணப்பங்கள் கிடைக்கக்கூடிய வகையிலே ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் எனவும், அதன் பிறகு அவர்கள் பூர்த்தி செய்து விண்ணப்பத்தை கொடுக்கக்கூடிய அந்த நாள் நேரம் போன்றவற்றை எல்லாம் தனித்தனியாக பிரித்து வைத்து அவற்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நியாய விலை கடை விற்பனையாளரும் தங்களது பகுதியில் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு ஒவ்வொரு தெருவாரியாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய தேதிகளில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தொடர்பான அந்த விண்ணப்பத்தை வீடு வீடாக சென்று வழங்க வேண்டும் எனவும், விண்ணப்பத்தில் அந்த குடும்பத்தினுடைய குடும்ப அட்டையின் குறித்து கொடுக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு குடும்பத்திற்கு வழங்கப்பட்ட விண்ணப்பத்தை வேறொரு குடும்பத்தினர் பயன்படுத்தக்கூடாது எனவும், அது மட்டுமில்லாமல் விண்ணப்பம் பெற்றுக் கொண்டதற்கான ஒப்புகை கையொப்பத்தையும் அந்த வீட்டிலிருந்து பெற வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த ஒப்புகை பெறுவதற்காக ஒவ்வொரு நியாய விலை கடையிலும் உள்ள குடும்ப அட்டைகளின் விவரம் பொது விநியோக திட்ட இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விண்ணப்ப பதிவு அந்த முகாம் நேரங்கள் பொறுத்தவரையிலே காலை 9:30 முதல் மதியம் 1 வரையிலும், அதே போல பிற்பகல் 2 மாலை 5:30 வரையிலும் நடத்தப்பட வேண்டும் எனவும், இதற்கேற்ப அந்த பல்வேறு ஏற்பாடுகள் செய்து கொள்ள வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நியாய விலை கடைகளிலும் எந்த நாட்களில் எந்த நேரத்தில் எந்தெந்த தெருக்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த விண்ணப்பங்கள் வழங்கப் போகிறோம் என்ற விவரத்தை தெளிவாக தெளிவுபடுத்தி, அந்த வகையில் தன்னார்வலர்களை கொண்டு ஒரு நாளைக்கு எவ்வளவு பதிவு செய்ய இயலும் என்ற அடிப்படையிலே முன்கூட்டியே முடிவு செய்து எந்த குழப்பமும் சிக்கலும் இல்லாமல் அந்த விண்ணப்பங்களை கொடுக்க வேண்டும் எனவும் அரசு தெளிவுபடுத்தியிருக்கிறது. பொது விநியோக திட்டத்திலே ரேஷன் பொருட்களை வாங்காத அட்டைதாரர்களுக்கு நியாய விலை கடை விற்பனையாளர்கள் வீடுகளுக்கு சென்று விண்ணப்பங்களை வழங்க வேண்டாம் எனவும், விண்ணப்பமோ டோக்கனோ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும், அதே நேரத்தில் அவர்களுக்கு ஒருவேளை விண்ணப்பங்கள் தேவைப்பட்டால் அவர்கள் நேரடியாக ரேஷன் கடைகளுக்கு வந்து பெற்றுக்கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.